ஜோதிடகேசரி அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். 2023 மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது கடக ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடக ராசிக்கு அஷ்டம சனி, அதனால் பெரிய பாதிப்பு வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அஷ்டம சனி வந்து எல்லாமே வழக்கமாக எட்டாம் இடத்துக்கு சனி வரும்போது ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வந்து எட்டுக்குரியவனே எட்டில் உட்காந்துருக்கிறார். அவர் பார்க்குற இடம் நீச வீடு. அப்போ பார்க்குற வீடு, அடுத்த வீடு வந்து ஏழாம் இடம். அந்த ஏழாம் பார்வையாக பார்க்குறது தனஸ்தானம். ஐந்தாம் இடமான இடத்த வந்து பார்க்குறார். அப்போ உங்களை பொறுத்தளவில் தொழிற்ஸ்தானத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மூன்று இடத்தை தவிர மற்ற இடங்களில் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே தொழில் தானே முக்கியம். அந்த தொழிற்ஸ்தானத்தை பார்க்குறாருனா அந்த தொழிற்ஸ்தானம் நீச வீடு அவருக்கு. அதனால் தொழிலில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அவர் வந்து சனியால் வந்து எந்த பாதிப்பும் தரமாட்டார். அப்போ இதில் பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொன்னால் தனஸ்தானமான ரெண்டாம் இடம், அதுதான் அவருக்கு முழுமையான பார்வை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த பார்வை பரக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்துல பொருளாதார ரீதியான சில சின்ன சிக்கல்கள் வரும். அப்போ இந்த மாதிரி காலங்களில் பிணையம் போடுறது, அடுத்தவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நான் பொறுப்பு அப்படின்னு கேரண்டி ஏற்றுக்கிறது, இது மாதிரியான அந்த மூன்று விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் வராது. மற்றபடி வேறு எந்த குழப்பமும் இல்லை. அப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து இது வரையிலையும் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருந்தார், இப்போ வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ பத்தாம் வீடுங்கிறது உங்களுக்கு தொழிற்ஸ்தானம். அவர் தனித்து இருந்தால் மட்டும்தான் அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் கூடும்னு சொல்கிறது. அவர் இப்போ சூரியனோடையும் புதனோடையும் இணைந்திருக்கார், ராகுவோடையும் இணைந்திருக்கார். அப்போ இந்த மே மாதம் முழுக்க வந்து அவர் ராகுவோடையே தொடர்ந்து இணைந்து இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அந்தணன் வந்து தனித்து இருக்கக்கூடாது, குரு தனித்து இருந்தால்தான் அவதிகள். உங்களுடைய விரயஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதி இருக்கார். அப்போ தொழிற்ஸ்தானாதிபதி 12 இருந்தால் உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் சென்று வியாபாரம் செய்வது, வெளிநாடுகளில் வந்து வேலை தேடி போவது, இது மாதிரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையும். ஏன்னா அது இருக்கிற அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து வாயு, அப்போ காற்று, அப்போ ஆகாயம் மூலமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு விமான பயணங்கள் மூலமாக நிறைய வெளியிடங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் முழுங்க உங்களுக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு ராசியாதிபதி. அந்த ராசியாதிபதி வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை இலக்கத்தில் உள்ள அந்த ராசிகளில் அவர் அமரும் போதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுப்பார். ஒற்றை ராசி என்றால் என்ன அப்படின்னா மூன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், பதினொன்றாம் இடம், இந்த இடத்துலலாம் அவர் வந்து உட்காரும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அதுக்குண்டான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா தன் வீட்டில் இருப்பவர்களை அவர் எப்போதுமே கண்காணித்து கொண்டிருப்பது சந்திரனுடைய வழக்கம். ஏன்னா அவர் 27 நட்சத்திரங்களும் தன் மனைவியாக கொண்டவருங்கிறதுனால இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானத்தை எப்பொழுதுமே வந்து தன் பேரிலே இருப்பு வைத்துக்கொள்வது, தன் பேரிலே சொத்து வாங்குவது, இது மாதிரியான காரியங்களை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலும் அதை வந்து பொறுமையாக கையாண்டு எந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சரி செய்யணுமோ அந்த முயற்சி எடுக்காமல் தேவையில்லாமல் வார்த்தைகளால் வந்து எந்த விதமான விபரீதங்களை உருவாக்காமல் ரொம்ப பொறுமை காத்திருந்தீங்கன்னா ஆஹா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இன்னும் அனுபவிக்கிறோமே அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அனுபவிப்பீங்க. அதனால் தைரியமாக இருங்க, எல்லாவையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செல்லணும்னா சில விஷயங்களில் பொறுமை காத்தா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று சொல்லும் பொழுது வெண்மை, பச்சை, சிகப்பு நிறம், இந்த மூன்றும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமாக வருது. இந்த அதிர்ஷ்ட நிறங்களை பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து நவக்கிரகத்துக்கு வந்து மூன்று முறை வளம் வந்து மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்கள் 4 தொடர்ந்து போட்டு பாருங்கள், நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும்,
மன ரீதியான அமைதியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த மாதம் முழுக்க பயன்படுத்திக்கிங்க. அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.